ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு புதிய தகவல் டிவி. இந்த வீடியோ நம்ம பார்க்கறது TNTETன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்விற்கான தாள் 1 மற்றும் தாள் 2 தேர்வுகள் எப்போது நடைபெறும் அப்படின்ற தொடர்பான ஒரு புதிய தகவலானது வெளியாயிருக்கு. ஸோ இந்த தகவல் அடிப்படையில் இந்த தேர்வுகள் எப்போ நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பற்றின முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆசிரியர் தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டிற்கு 2 இந்த தகுதி தேர்வானது நடத்தணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஏற்கனவே ஆர்டிஏ ஆக்ட் அமல்படுத்தும் போதே வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. பட் பல்வேறு காரணங்களால் அது முறையாக நடத்த முடியாத ஒரு சூழல் இருந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இடையில கொரோனாவை குறிக்கிட்டதால் 2 அப்புறமா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வானது நடத்த போகிறாங்க. இந்த தகுதி தேர்வுக்கு பெரும்பாலான, அதாவது அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்து எப்படியாவது அரசு வேலைக்கு செல்லணும் அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நிறைய இளம் ஆசிரியர்கள் வந்துட்டு தகுதி தேர்வுக்கு ரொம்பவே தீவிரமாக தயாராகிட்டு வர்றாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் பேப்பர் 1 எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட் எண்டில் நடக்கும்னு சொல்லி அறிவிச்சாங்க. அப்புறம் வந்து தள்ளி வச்சு மீண்டும் செப்டம்பர் 10-15 வரைக்கும் நடக்கும்னு அறிவிச்சாங்க. தற்போது அதுவும் வந்துட்டு ஒத்தி வைக்கப்படுறதும் தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கப்படுறதா TRV அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷன் எப்போ நடத்தப்படும் அப்படின்றத எந்த விதமான கிளியர் அனௌன்ஸ்மெண்ட்டுமே TRV சைட்லேருந்து இது வரைக்கும் வெளியிடலை. ஸோ ஃபஸ்ட் டைமாக TRV வந்துட்டு இந்த ஆன்லைன் பேஸ்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு TET எக்ஸாம் நடத்த போகிறதால இந்த குளறுபடிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க தகுதி தேர்வுக்கான இந்த தாள் 1 எப்போது நடைபெறும், அதாவது தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சுட்டாங்களே அப்படி நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு குழப்பம். அப்படிலாம் யாரும் குழப்பம் அடைய தேவையில்லை. ஸோ இந்த செப்டம்பர் 10-15 வரைக்கும் தள்ளி வச்சிருக்க முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, TNPSCயோட அந்த இந்து சமய அறநிலைத்துறை சார்ந்த ஒரு தேர்வு 10 மற்றும் 11 நடைபெற இருந்ததால தான் இந்த நிறைய கேண்டிடேட் வந்து இதுக்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் பேர் அதுக்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டுக்கும் கிளாஷ் ஆகக்கூடாது. எப்போதுமே ஒரு எக்ஸாமினேஷன் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணும்போது ரெண்டுமே கிளாஷ் ஆகாத அளவுக்கு தான் நடத்துவாங்க. ஸோ அந்த காரணத்துக்காக தான் வந்துட்டு இந்த TETக்கான பேப்பர் 1 தள்ளி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரிலிமினரி ஒர்க்லாம் பார்க்கணும், அதாவது இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்றதால நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், அதாவது ஒரு வெல்வர்ஸ்டாக கம்ப்யூட்டர் லேப் இருக்கக்கூடிய ஒரு காலேஜஸில் மட்டும்தான் அதை கண்டக்ட் பண்ண முடியும் அப்படின்றதால தமிழகம் முழுவதும் சென்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். அதுவும் லட்சக்கணக்கான கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றதால இந்த சென்டர் அரேஞ்ச்மெண்ட்டில் கொஞ்சம் டிலே ஆகிறதால தான் இந்த எக்ஸாமினேஷன் தள்ளி வச்சிருக்காங்களே தவிர இந்த தேர்வு நடக்குமா நடக்காதா அப்படின்ற குழப்பத்துக்கு யாருமே ஆளாக வேண்டிய இல்லை. கண்டிப்பாக TRV இந்த எக்ஸாமினேஷனை இன்னும் சொல்லப்போனால் செப்டம்பர் 8 இதற்கான டேட் அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் அக்டோபர் 10 வாக்கில் இந்த தேர்வுகள் ஆரம்பிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. அதாவது செப்டம்பர் 8 15-20 இந்த எக்ஸாமினேஷன் டேட் தொடர்பாக அஃபீஷியல் ப்ரெஸ் நியூஸ் TRV சைட்லேருந்து வெளியிடுவாங்க. அக்டோபர் 1 உங்களுக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகும். அக்டோபர் 10 மேலே பேப்பர் 1 எக்ஸாமினேஷனை கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் TRV கண்டக்ட் பண்ண போகிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 டைம் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இந்த டிலே எப்படினதும் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்தி அந்த கிடைச்சிருக்கூடிய டைமை நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பேப்பர் 2 எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்புறம் நிறைய பேருக்குள்ள குளறுபடி இந்த விதமாக இருக்குது. ஸோ பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் இது மாதிரி குளறுபடிகள் எதுவுமே இருக்காது. என்ன காரணம்னா, பேப்பர் 1 அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேப்பர் 1 கிட்டத்தட்ட இந்த சென்டர்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அந்த எக்ஸாமினேஷன் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க அப்படின்றதால பேப்பர் 2 இவ்வளோ குழப்பங்கள் இருக்கவே இருக்காது. ரொம்ப சீக்கிரமாக இன்னும் சொல்லப்போனால் அக்டோபர் 8 உங்களுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணி நவம்பர் 1 மேக்ஸிமம் இந்த பேப்பர் 2 எக்ஸாமினேஷன் இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யாரெல்லாம் இந்த பேப்பர் 1 பேப்பர் 2 தயாராகிட்டிருக்கீங்களோ நல்ல டைம் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1 பேப்பர் 1 பேப்பர் 2 கிட்டத்தட்ட 2 டைம் இருக்குது. பொறுமையாக ரிலாக்ஸாக படித்து உங்களுடைய கனவு வேலையான தாசிரிய வேலைக்கு செல்ல நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் டெய்லி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.